கூட்டுறவு சங்க பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூட்டுறவு நிறுவனங்களில் கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நிலுவையில் உள்ள பொது நகைக்கடன்கள் மற்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆய்வு நாளில் உள்ள பொது நகைக்கடன்களை அயல் மண்டலத்தில் பணிபுரியும் கூட்டுறவு சார் பதிவாளர் மத்திய கூட்டுறவு வங்கியின் சரக மேற்பார்வையாளர் கள மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் ஆகியோர் கொண்ட குழு அமைத்து நூறு சதவீதம் ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆய்வுக்குழுக்கள் தங்களது பணியை முடித்து நவம்பர் இருபதாம் தேதிக்குள் ஆய்வறிக்கையை பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது நகை கடன் தள்ளுபடி தொடர்பான பட்டியலில் கண்டுள்ள நகைக்கடன்களை அயல் மாவட்ட கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த பணிகளை முடிக்க ஏதுவாக குழுக்கள் தங்களது பணியை நவம்பர் இருபத்தை தேதிக்குள் முடித்து துணை பதிவாளருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சரக துணை பதிவாளர் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் அல்லது மண்டல இணை பதிவாளர் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் ஆய்வறிக்கையை பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குழுக்கள் தங்கள் பணியை முடித்தவுடன் தகவல் பதிவு பணியையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்க பதிவாளர் சுற்றறிக்கை மூலம் உத்தரவிட்டுள்ளார்